வணக்கம் நண்பா, வெல்கம் டு மசாலா கார்டன். நான் உங்கள் ஹாஜி. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வாங்கியிருக்கு. அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உள்ள ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்போ ஃபியூச்சரில் வர வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம், அது கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி உங்கள் கூட சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட ஜேர்னி பற்றி ஃபுல்லாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ நம்ம சேனல் வந்து போன இயர் ஏப்ரல் மந்த் 2020 தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறமா தான் ஏன் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிங்கன்னா, ராத்திரி பூரா கால் சென்டரில் கண்ணு முடிச்சு வேலை பார்த்து வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைடில் பிஸ்னஸ் பண்ணால் தான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? நான் வந்து பப்ஜி ரொம்ப விளாடுவேன். ஸோ 3 இயர்ஸாக பப்ஜி விளாடிட்டு வந்து, ஸோ அது எதுவுமே யூஸ் இல்லை. நம்மளுக்கு தான் வந்து ஃபிசிக்கலாக அது வந்து ஸ்ட்ரெயின், ஐசுக்கு ஸ்ட்ரெயின் அப்படின்றதுக்காக சரி வேறு ஏதாச்சும் பண்ணலாம், புதுசாக ஒரு இன்கம் வர மாதிரி பண்ணலாம் சைடில். நான் வந்து எம்ப்ளாய்டு தான், ஒரு ப்ரைவேட் கன்சர்ன் ஒர்க் பண்ணுறேன். இது சும்மா பார்ட் டைம் பண்ணலாம், என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சேனல் மசாலா கார்னர். இதில் வந்து எல்லா கண்டென்ட்டுமே பண்ணணும். பாலிடிக்ஸு, ட்ரோலு, சினிமா, அப்படி கிரிக்கெட்டு, ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே போடலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. ஆனால் ஒர்க் அதிகமாக இருக்கிறதால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. ஸோ லாஸ்ட் இயர் இது ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு ஒரு அந்த மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகிறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கணும். ஸோ அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறதுக்கே எனக்கு ஒரு 4 மாதம் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாருக்கிட்டே போய் பிச்சை எடுக்காதது குறையாக தான் அது வாங்கினது. அது யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அந்த ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போது எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இன்னொரு பெரிய டாஸ்க் என்னென்னா, 4000 வாட்ச் அவர்ஸ் வந்து பண்ண வைக்கணும், பார்க்க வைக்கணும் மக்களை. ஸோ அந்த 4000 வாட்ச் அவர்ஸ் வந்து நம்ம அஸ்வினுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அஸ்வின் குமார் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அவரோட பயோகிராஃபி. அந்த வீடியோ வந்து ஒரு 3 லட்சம் வியூஸ் போச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஒரு வீடியோவால் தான் வந்து நம்ம சேனலோட மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி போச்சு. ஃபஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணோடனே ரிஜெக்ட் ஆகிடுச்சு, ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ போட்டிருந்தாங்க. மறுபடியும் அதை பற்றி ரிசர்ச்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அதையும் ஒரு வழியாக ரிசால்வ் பண்ணி செகண்ட் டைம் அப்ரூவல் வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறமா உடனேலாம் பேமெண்ட் வரல, அதுக்கு ஒரு 4 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு 2-3 வீடியோஸ் வந்து நல்லா கிளிக் ஆச்சு. ஒரு வீடியோ ஒரு 6 லேக் வியூஸ் போச்சு, அந்த இன்னொரு வீடியோ ஒரு 1.5 லேக் வியூஸ் போச்சு. மொத்தமாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு 13 லேக், 1.3 மில்லியன் வியூஸ் தான் போயிருக்கு 80 வீடியோவில். இன்னும் நாங்கள் வந்து வீடியோஸ் இன்னும் கண்டென்ட்லாம் நல்லா டெவலப் பண்ணி போடணும் அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் வந்து ஒர்க் கன்ஸ்ட்ரெயின் காரணமாக என்னால் போட முடியல அந்தளவுக்கு குவாலிட்டியான வீடியோஸு. பட் ஃப்யூச்சரில் நான் வந்து நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் வீடியோவை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீக்லி பேஸ்டாவது போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா இப்போ பேமெண்ட் வந்துச்சு சொன்னால, ஆட்சன்ஸில் வந்து ஐடி வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன், வீட்டுக்கு பின் வந்தது, அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா ஒரு $80 இருந்தது. ஆனால் $80 வராது இல்லையா, $100 தான் வந்து மினிமம் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டு. ஸோ அந்த $100 தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட் மந்த் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து 6 லேக் வியூஸ் போச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்ந்து ஒரு $135 வந்து போன மந்த் அன் அதுக்கு முந்தின மந்தோட ரெவன்யூ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது என்னோடய கூகுள் ஆக்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு. அந்த $135.35 வந்து கூகுள் ஆக்சன்ஸ்லேருந்து 21st அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க பேமெண்ட்டை. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யூடியூப் ஆல்ரெடி வச்சுருக்காங்க, சேனல் வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டதுக்கு வந்து பேமெண்ட் வராது, நீங்கள் வந்து பேங்க்கில் போய் இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டி இந்த பேமெண்ட் ரிசிப்ட்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆயத்திட்டு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது பேமெண்ட் வருமோ வராதுன்னு சொல்லிட்டு. ஆனால் 2 நாளில் எனக்கு பேமெண்ட் வந்துச்சு. நான் வந்து HDFC பேங்க் தான் கொடுத்துருந்தேன். 2 நாளில் எனக்கு பேமெண்ட் வந்துச்சு. எவ்வளோ வந்திருக்குன்னா 9962 ரூபா வந்திருக்கு, 9962 ரூபீஸ். உங்களோட சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக அவ்வளோ மட்டும் எனக்கு வந்திருக்காது. ஸோ ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் கேமரா எடுக்கிறது கூட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரமாட்டாங்க கோவிட் சுச்சுவேஷன்றதால. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேருக்குலாம் 20 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இந்த அமௌண்ட் வந்து எதுக்கு யூட்டிலைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன்.
என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து 9,962 ரூபா, ஒரு யூஎஸ் டாலரோட மதிப்பு அன்றைக்கி வந்து 73 ரூபா 60 பைசான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 73 ரூபா 60 பைசா கன்வெர்ட் இந்தியன் மணியாக எனக்கு 9,962 ரூபா பேமெண்ட் வந்தது. உங்கள் எல்லாருக்குமே தான் நான் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள்னா கண்டிப்பாக என்னால் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து சம்பாதிச்சிட முடியாது. 10,000ன்றது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ. 1,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆரம்பிச்சது, இப்போ 10,500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் அம்மா கொஞ்சம் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணிவிட்டு, அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஒரு சோஷியல் காஸ்க்காக வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரா வந்தாங்கன்னா அதை பண்ணிவிட்டு ஒரு சின்ன வீடியோவாக வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிடுங்க, அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம். இந்த ஃபியூச்சரில் வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு விருப்பது நான் உங்கள் ராஜா ஹரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.